Hi guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் திருநெல்வேலியில சரவணா ஸ்டோர் கேட்டால இருக்கிற ஹோட்டல் என்ஆர் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு எப்படி உங்களோட ஃபுட் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லுவோம். வாங்க இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த ஃபுட் எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்லுவோம். நம்ம வந்து ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம கேட்ட எல்லா ஃபுட்ஸுமே நம்ம டேபிளில் கொண்டு வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. என்னென்ன ஃபுட்டு என்னென்னலாம் சர்வ் பண்ணியிருக்காங்க நான் உங்ககிட்ட காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சிக்கன் சுக்கா, நார்மல் ப்ராய்லர் கோழி சிக்கன் தான். அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி கூட ஒரு பாயிலில் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஃபிஷ் மீல்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இது வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் சிக்கன் போன்லெஸ் இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணியிருக்கிற ஐட்டம். இது என்ன ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா லோமியம். எங்கள் ஊர் சைடு லோமியம்னு சொல்லுவாங்க, சென்னையில் வந்து சங்கரான்னு சொல்லுவாங்க. அந்த மீன் தான் இது. ஸோ நான் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ண பார்க்குறேன். டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு பாஸ்மதி ரைஸில் செஞ்ச பிரியாணி தான், நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ரைஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு, கரெக்டான வெந்திருக்கு, நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்குது. புஸ்கா டேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பீஸ் எப்படி வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு லெக் பீஸ் தான் நமக்கு, ஃபஸ்ட்டு லெக் பீஸ் தான் கிடச்சிது, லக்கி தான். ஸோ இப்போ நம்ம பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டான பாயில், லைக் கரெக்டான ஸ்டேஜில் பாயில் ஆகிருக்கு, கரெக்டாக வெந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து பிரியாணியோட மசாலா வந்து ரொம்பவே நல்லாவே சிக்கனுக்குள்ளே நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ நம்ம சாப்பிடும்போது நம்ம அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நம்ம சிக்கன் சாப்பிடும்போது பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. அட் த சேம் டைம் சிக்கனோட ஃப்ளேவருமே புஷ்காவில் நல்லா இறங்கியிருக்கு, ஐ மீன் பிரியாணியில் நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல நல்ல பிரியாணி தான், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ நம்ம சிக்கன் சுக்கா நான் வந்து பிரியாணி கூட ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படி பார்த்து சொல்கிறேன். கிரேவி வந்து நல்லாவே இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம், நைஸும் இருக்கு. அப்புறம் நிறைய நார்மலாக ஒயிட் ரைஸ்லாம் வச்சு நம்ம ஒரு சிக்கன் கிரேவி செய்வோம்ல, ஒரு ஆயில் பேஸில் அதை மிளகாத்தப்பொடி போட்டு அந்த பெப்பர் பேஸ் இல்லாமல் மிளகாத்தப்பொடி பேஸில் செய்வோம்ல, அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் ரொம்பவே நல்ல பாயில் ஆயிருக்கு சிக்கன், ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு சிக்கன் கிரேவி. அது நம்ம வந்து போன்லெஸ் டேஸ்ட் பண்ணலாம். போன்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர், நல்ல சூப்பராக ஒரு நல்ல ஒரு மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம பிச்சாலே அப்படி நம்ம போன்லெஸ் வந்து நல்லாவே அப்படி பிரிஞ்சு வருது. அவ்வளோத்துக்கு பெர்ஃபெக்டாக அவங்க ஃப்ரை பண்ணியிருக்காங்க, பெர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ இதே இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு. சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இது வந்து பாக்கெட்டில் உள்ள பாக்கெட்டில் வாங்கி செய்கிற மசாலா கிடையாது. அவங்க நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அவங்கள ஹோம்ல ப்ரிப்பேர் பண்ணுற மசாலாவை தான் யூஸ் பண்ணாங்க. ஃபிஷ் ஆஸ் வெல் அஸ் சிக்கன், சிக்கனுக்கு ரெண்டுமே வந்து அவங்க வீட்டில் செய்கிற மசாலா தான் யூஸ் பண்ணாங்க, அது நல்லாவே தெரிஞ்சு சூப்பராக இருக்குது. இப்போ ஃபிஷ் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து லோமியா, எங்கள் ஊர் சைடு லோமியான்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலி சைடு. மற்ற ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. நான் ஒரு ஃபிஷ்ஷோட பெரிய ஃபேனு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் அந்த சேம் மசாலா தான், பட் ஆனால் இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவருக்கு இந்த மசாலா ஹோம்மேட் மசாலாங்கிறனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் கரெக்டான பதத்தில் குக்கும் ஆகிருக்கு, உங்கள் பார்த்தாலே தெரியும். அப்படி நான் இப்போ பிக்கும் போது லேயர் லேயராக வருது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சைடு எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். அப்படியே லேயர் லேயராக ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நல்லாவே பிரிஞ்சு வருதா. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கு, சான்ஸே கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒரு நாலஞ்சு மீன் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மெயின் கோர்ஸான மீன் குழம்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸ்
ஸோ இவங்க வந்து கொழம்புல வந்து சாலை மீன் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. சென்னை சைடு மத்தின்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடு வந்து சாலை மீன் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஃபிஷஸ்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னா அது நான் கண்ணை மூடிட்டு சாலை மீன் தான் சொல்லுவேன். ஸோ நான் கொழம்பும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இது ரொம்ப நல்லாவே நல்லா திக்கான ஒரு கிரேவி, தண்ணியெல்லாம் இல்லை, ரொம்பவே திக்காக இருக்குது. இங்கே என்ன பேஸில் செஞ்சுருக்காங்கன்னு தெரில, தேங்காய் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, பார்த்தா அப்படி தான் தெரியுது. பட் ஆனால் ரொம்பவே திக்கான ஒரு கிரேவி. பொதுவாக எல்லா இடத்துலையுமே ஃபிஷ் கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப நல்லா ஒரு திக்காக இருக்கக்கூடிய கிரேவி தான். ஸோ இப்போ ஃபிஷ் குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு, உண்மையுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த திக்காக இருக்கிற கிரேவி வந்து நம்ம நல்லாவே மசாலா வந்து கிரேவிக்குள்ளே ரொம்பவே நல்லா இறங்கியிருக்கு. அட் த சேம் டைம் வந்து இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவருமே வந்து கிரேவிக்குள்ளே நல்லா இறங்கி நம்ம தெளிவு. டொமேட்டோ பேஸில் தக்காளி பேஸில் செஞ்ச ஒரு மீன் குழம்பு தான். எனக்கு கோகனட் எதுவுமே யூஸ் பண்ண மாதிரி தெரியல, பட் ஆனால் ரொம்பவே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. ஃபிஷ் குழம்பு நல்லாயிருக்கு, ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிஷ் குழம்பு, கண்டிப்பாக சாப்பிட்லாம். இப்போது வந்து நம்ம சாலை மீன் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சத்தியமாக வேறு லெவல் சாலை மீன் வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. அட் த சேம் டைம் டேஸ்ட் வைஸாகவும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி லைக் சாலை மீனை பெரும்பாலும் யாருமே மீன் நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிடுறவங்க மீன் விரும்பி சாப்பிடுறவங்க சாலை மீன் யாரும் உள்ளெலாம் எடுக்க மாட்டாங்க, அப்படி கடிச்சு சமைச்சு சாப்பிடுவோம். நானும் அப்படி தான் சாப்பிடுவேன், எனக்கு அப்படி சாப்பிட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது சாலை மீன் வந்து. நீங்கள் மஸ்ட் ட்ரை, இங்கே வந்து நீங்கள் எது சாப்பிட்றீங்களோ இல்லையோ ஃபிஷ் குழம்பு வாங்கி சாலை மீன் குழம்பு ஊற்றி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கன் சாலை மீன் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நான் எல்லா ஃபுட்டுமே ஓரளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே நல்லாயிருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் அவுட்டோரில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் அவுட்டோரில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த கடையில் நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் ஃபுட் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த சைடு வரீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல ஒரு சாலை மீன் குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுமே நீங்கள் வரலாம். அட் த சேம் டைம் ரேட் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லலாம். அஃபோர்டபுள் கூட ஆவரேஜ்னு சொல்லுவேன், கம்மி தான், எல்லாமே ரீசனபிள் ரேட் தான். நம்ம வந்தோன்னா இப்போ நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டோம், எங்களுக்கு பில் வந்து ஒரு 550 தான் வந்துச்சு. சிஸ்டம் கூட டச் ஆகலை சொல்ல போனால், அவ்வளோதான். நல்லாவே சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம், அவ்வளோ பில் வந்துச்சு. ஸோ வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஃபுட் நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வாரீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ளேஸ் ப்ரைஸில் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு போகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போவீங்க. பின்ன லைக் எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப கம்மியாக, காசும் ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு. அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஃபுட்டும் இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டியான ஃபுட்டு, அது குவாலிட்டியாக தான் உங்களுக்கு ப்ரிப்பேரும் பண்ணுறது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த ஹோட்டலில் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஃபுட் ரிவியூவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.